இன்னும் நீங்கள் மொஹாடெக்கின்டமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்கள் பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லுள்ளக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஜிடெக்கோட ஒரு டிவி ட்ரைபேட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மொபைல் ட்ரைபேட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி மொபைலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ கேமராவில் கொடுக்க வேண்டிய எல்லா குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போன்ற விஷயங்கள் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து வெறும் கைகளால் உங்கள் வீடியோஸ் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஷேக்கிங் வந்துருக்கும். அந்த ஷேக்கிங் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி மொபைல் ட்ரைபேட்ஸ் நிறையவே உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 3-way ஹெட் வித் அட்ஜஸ்டபிள் ஃபேனோட உங்களுக்கு வந்து வருது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஃப்ளாப் லெக்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 4.42 வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபிட், அதாவது பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து மொபைல் ட்ரைபேட்ன்றதுனால நீங்கள் பெரிய கேமராலாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றலாம் எதிர்பார்க்க முடியாது. என்னென்னா இது கிட்டத்தட்ட 3 kg வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து பிரேக் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டெல்லாம் இது வந்து தாங்காது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஃப்ளாக் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே வந்து ஃபிளிப் ஃப்ளாக் லெக்ஸ் 2-2 கொடுத்துருக்காங்க 3 சைடு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் ட்ரைபேட் லுக். நீங்கள் வந்து உட்காந்து இது மாதிரி கீழே உட்காந்து நீங்கள் வந்து எதாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா கீழே இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபிளிப் ஃப்ளாக் லெக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 அடி வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஓவரால் லுக் நீங்கள் வந்து ட்ரைபேட் பொறுத்தளவில். இது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரைபேட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிப்லாக் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது லெக்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லாக் நீங்கள் வந்து எடுத்து விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன். 2வது பொசிஷனில் இந்த மாதிரி கிளிப்பாக அந்த கீழே அடியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கிளிப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லெக்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு நெக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்டம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னொரு 1 அடி வரைக்கும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஓவரால் ஹைட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4.42 feet வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ட்ரைபேட். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வருது கேமரா வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆனது கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே தான் நீங்கள் மொபைலாக வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரொட்டேட் ஆனது பண்ணிக்க முடியும். ஸோ வேணாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிக்கலாம் டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் இன்னொரு கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சைட் வைஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பபுள் ஹெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் போர்ஷனை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக சமயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பபுள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பபுள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக இன்னும் வைக்கல, இன்னும் பொசிஷன் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கீழே இன்னொரு லாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லாக்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஹைட் வந்து குறைச்சிங்கனாலும் அந்த போல் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற விதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொபைல் ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நான் வந்து ஆஃப்லைனில் வந்து நான் வந்து டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். ஆன்லைனில் ஒரு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கரெக்டான ஒரு ஹைட்டு இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணமுனாலும் கஷ்டம் ஆன்லைனில். ஸோ அதுக்காக இது பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக ஆஃப்லைனில் போய்ட்டு நான் வந்து பார்த்து வாங்கிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபுள் ஹரிசாண்டலாக நீங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க ஒரு தடவை. ஸோ எனக்கு பபுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்டராக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டர் போஸ்ட்டில் நீங்கள் எடுத்து வந்து வைக்கணும். ஸோ இதுதான் அந்த கனெக்டர். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரைபாடில் நான் வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ அந்த லாக்கு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு அந்த லாக் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அது வந்து அட்டாச் ஆகிடும். இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது, நீங்கள் வந்து ஈஸியாக கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு அடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அமைஞ்சிருந்தனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ ப்ரொஃபஷனலாக வேறு எங்கேயா வச்சு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் வந்து பண்ணணும்னாலும் சரி, வெளியிடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெரிய ஹைட்டும் கிடையாது, வெயிட்டும் கிடையாது. ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேணும்னா அந்த பொசிஷன்லேயே வச்சு டைட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ கிராஷ் வைஸ் எடுக்கணும்னா இது மாதிரி இந்த போல்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு கிராஷ் வைஸும் நீங்கள் வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் மோடோட உங்களுக்கு வந்து வருது, எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபேட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் ட்ரைபேடு தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல்லே வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரைபேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபர்ஸாக ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரைபேட் வந்து ஒன்று வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட் இன்னும் ஹைட்டு கம்மியாக வேணுமா ஹைட்டு அதிகமாக வேணுமா போன்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைபேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரைபேட் வந்து நானும் பர்ச்சேஸ் பண்ணிப்பில்லையா. ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் போக்கம் நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது சொல்லுங்கள், நம்ம டெக்கன் சம்மன் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துருப்பேன். அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.